மன்னாரில் பாடசாலை மாணவி மாயம், பெற்றோர் விடுத்துள்ள கோரிக்கை. அரசு ஊழியர்களுக்கு பேரடி, அமைச்சர் வெளியிட்ட அதிர்ச்சி அறிவிப்பு. பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான நற்செய்தி. கொழும்பில் காலையில் நடந்த பதட்டம், துரத்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நபர். மன்னார் முசலி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பண்டாரவழி மணற்குளம் என்ற முகவரியில் வசிக்கும் மாணவியொருவர் காணாமல் போயுள்ளதாக அவரின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். ரிகாசா 15 வயதுடைய மாணவியே நேற்று காலையிலிருந்து காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாணவி பண்டாரவழி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தரம் 10 கல்வியேற்று வருவதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். மாணவி காணாமல் போனது தொடர்பாக நேற்று முன்றும் தேடிய பெற்றோர் மாணவி பற்றிய தகவல்கள் கிடைக்காததை தொடர்ந்து சிலாபத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த நிலையில் இன்றைய தினம் சிலாபத்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதாக மாணவியின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த மாணவி பற்றிய தகவல்கள் தெரிந்தவர்கள் 0744-2614-797 எனும் மாணவியின் தந்தையின் தொலைபேசிக்கு தகவல்களை தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை கடந்த சில நாட்களாக தமிழர் தாயக பகுதிகளில் பதிவாகி வரும் மாணவர்கள் கடத்தல் சம்பவங்களுடன் தொடர்புடையதாக இந்த சம்பவமும் பதிவாகி இருக்கலாம் என்றும் மக்கள் மத்தியில் பெரும் அச்ச நிலவை நிலவுகின்றது. இலங்கையில் இதுவரையில் தகுதியற்ற சுமார் 70 அதிகாரிகள் அடையாளம் காணப்படுள்ளதாகவும் அவர்களுக்கு பதிலாக தகுதியான அரசு அதிகாரிகள் நியமிக்கப்படவுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் ஜனக வகுக்குமர தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் பிரதிநிதிகள் இன்மையால் பொறுப்பு கூற வேண்டிய தகுதி வாய்ந்த அதிகாரிகள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நியமிக்கப்பட வேண்டும். தகுதி இருந்தாலும் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வினைத்திறன் மிக்கவர்கள் தெரிவு செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் அது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேபோல தகுதியற்ற பிரதேச சபை செயலாளர்கள் மற்றும் மாநகர ஆணையர்களுக்கு பதிலாக புதிய அதிகாரிகளை நியமிக்கும் நடவடிக்கை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளுக்கு 95% பாடப்புத்தகங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்த விநியோகம் இன்னும் 2 வாரங்களில் நிறைவடையும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். அதன்படி குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் பொருளாதார சிரமங்களை எதிர்நோக்கும் மாணவர்களுக்கும் உயர்தர கல்விக்கான புலமை பரிசுகளை வழங்கும் நிகழ்வில் நேற்று உரையாற்றிய அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். பாடப்புத்தகங்களை அச்சிட உதவிய இந்திய உயர்ஸ்தானிகருக்கு நன்றி தெரிவித்தார். 2023 பாடப்புத்தகங்களை அச்சிடுவதற்கான பொருட்களை வழங்குவதில் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் எங்களுக்கு ஆதரவளித்தது. இதன்போது 3 மொழிகளில் 350 வகையான பாடப்புத்தகங்களை அச்சிட அரசாங்கம் 16 பில்லியன் ரூபாயை செலவிட்டுள்ளது. இது முந்தையதை விட 4 மடங்கு அதிகமாகும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பொருளை லெஸ்ஸி ரணகல மாவட்ட பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரை மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர் கழனி பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மன்னாரில் பாடசாலை மாணவி மாயம், பெற்றோர் விடுத்துள்ள கோரிக்கை. அரசு ஊழியர்களுக்கு பேரடி, அமைச்சர் வெளியிட்ட அதிர்ச்சி அறிவிப்பு. பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான நற்செய்தி. கொழும்பில் காலையில் நடந்த பதட்டம், துரத்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நபர்.